any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand sani kelama exit poll podranga nyayathu kelama மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை இதனுடைய பங்குச்சந்தை குறியீட்டன் வந்து ராக்கெட் வேகத்தில் எகிருது. இன்றைக்கி வந்து அகல பாதாளத்தில் வந்து விழுந்திருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு ஒரு டேட்டா வந்திருக்கு. இப்போ துருவராட்டி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா அன்னைக்கு வேணும்னே எக்ஸிட் போல் வந்து பொய்யாக போட்டு ஏற்றி விட்டு இதில் சம்பாதிச்சது யார்? இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானுடைய ஜிடிபியோட அதிகம் இன்றைக்கி பங்குச்சந்தை இழப்பில். சரத்பவரை வந்து ஃபோனை போட்டு சந்திரபாபு நாயுடுட்டையும் பேசிட்டாரு, நிதிஷ்குமார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமித்ஷா வந்து அவங்கள்ட்ட மட்டும் பேசல, அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, பேரம் பேசுவாங்க, அவங்களுடைய ஷேர் என்னன்றதை வந்து கோருவாங்க. அப்ப அதெல்லாம் இனி வந்து செய்ய முடியாது. அதே போல வந்து நிதிஷ்குமாருடைய பட்டப்பேரை வந்து பல்டிராமர் பட்டிக்குமார் அவர். ஆமா, அவர் வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து போனதுக்கு காரணம் வந்து ஈகோ கிளாஸ் தான். ரெண்டு துணை பிரதமர் வேற கூட கேட்கலாம், யாரு இப்ப ரெண்டு துணைன்னு போட்டுக்கிட்டா இப்ப யாருக்கு நட்டம்? ஆனா ஒரு அளவுக்கு மேல அவர் கேட்கிறாருன்னு வைங்க, இப்ப குஜராத்தை குளிப்பாட்டின மாதிரி ஆந்திராவையும் நீங்க குளிப்பாட்டுங்க அப்படின்னு அவர் கேட்டாருன்னா மோடி வந்து செஞ்சுதான் ஆகணும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து அந்த உறவுல வந்து இருக்கு. இப்ப நான் சொல்ல வரேன், இப்போதைக்கு அந்த உறவுல வந்து ஒரு சிக்கல் வரலைன்னாலும் கூடிய சீக்கிரமோ எதிர்காலத்திலேயோ கண்டிப்பாக வந்து வரும். அகிலேஷ் யாதவனுடைய ஆட்சி வந்து ரவுடி ராஜ்யம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் வந்த பிறகு எவ்வளோ 3000 or 4000 என்கவுண்ட்ரு ரவுடிகளை போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறோம், அப்புறம் முஸ்லீம்களுடைய வீடுகளை வந்து புல்டோசர் வைத்து இடிப்போம். மோடியே வாரணாசியில் முதல் 4 ரவுண்டு தண்ணி குடிச்சிட்டாரு. இந்திய மக்கள் அப்படி வந்து மதம் சார்ந்து உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க என்பதற்கு உத்தரப்பிரதேசம் ஒரு அருமையான சான்று. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் செயல்பாட்டாளர் நாதர் நெஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நேத்தோட நீங்க நல்லா இருக்கீங்க, சந்தோஷம் தெரியுது ஃபேஸ்ல. ஆமா, என்ன காரணம்? கண்டிப்பா. ஓகே, என்ன காரணம்னா நேற்று நம்ம எக்ஸிட் போல் பற்றி நேத்தான் பேசணும், அப்போ கூட மக்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும். எல்லா ஊடகங்களும் இப்படி சொல்லும் பொழுது இவங்க வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்களே, எக்ஸிட் போல் இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் அது இன்றைக்கி உண்மை நடந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ கார்ப்பரேட் மீடியா செட்டப் பண்ண ஒரு நரேஷனு ஒரு மைண்ட் கேமு தான் நேற்று போட்ட எக்ஸிட் போல். அது வந்து இன்றைக்கி தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம், சனிக்கிழமை எக்ஸிட் போல் போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை இதனுடைய பங்குச்சந்தை குறியீட்டன் வந்து ராக்கெட் வேகத்தில் எகிருது. எகிரி இன்றைக்கி வந்து அகல பாதாளத்தில் வந்து விழுந்திருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு ஒரு டேட்டா வந்திருக்கு. ஓகே, இப்போ துருவராட்டி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா அன்னைக்கு வேணும்னே எக்ஸிட் போல் வந்து பொய்யாக போட்டு ஏற்றி விட்டு இதில் சம்பாதிச்சது யார், அந்த முதலாளிகள் யார், இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து பிஜேபி ஆதரவு முதலாளிகள் இந்த சிறு முதலீட்டாளர்களை இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானுடைய ஜிடிபியோட அதிகம் இன்னைக்கு பங்குச்சந்தை இழப்பில், அப்போ வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தலப்போ சம்பாதிக்கிறாங்க, தேர்தலுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம், பட் தேர்தல் கருத்து கணிப்பை வச்சு ஒரு சம்பாத்தியம் நடக்கு, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? ஓகே, ஆமாம், இது வந்து ஒன்று. ரெண்டாவது சித்திரம் வந்து ஒரு அழகாக சொல்கிறதா இருந்தால் மோடியின் சக்கரவர்த்தியினுடைய சாம்ராஜ்யம் வந்து இன்னைக்கு வந்து தகர்க்கப்பட்டு விட்டது. இன்று அவர் வந்து குறுநில மன்னர்களிடம் கையேந்தி நிற்கிறார். ஓகே, நீங்கள் யாரை சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நிதிஷ் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்குது இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் யார் ஆள போகிறாங்க அப்படின்ற விஷயம். அது நீ சொல்கிற மாதிரி இப்போ நடக்கலைன்னா கூட இன்னும் 2 மாத காலங்கள் கடந்து கூட ஒரு மாதிரியான ஒரு பயத்தோடு தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போகிறோம், 400க்கு 400 சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 2 பேர் நம்பி தான் நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு பல பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் சார்பில் வந்து சரத்பவார் நடத்திட்டுருக்காரு, ஒரு பக்கம் அமித்ஷா நடத்திட்டுருக்காரு. இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் மாறக்கூடிய ஆட்கள் தான். நிதிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மனநிலையை மாற்றிக்கக்கூடியவர். அவர் இந்த டைமில் என்ன முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. சந்திரபாபு நாயுடும் பார்த்தீங்கன்னா கையில் அவ்வளோ தொகுதியை வச்சுருக்காரு, முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் இருக்கார். இப்போது அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, இல்லை சரத்பவாரா அமித்ஷாவா யார் பேசுறது எடுபடும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது பாரதிய ஜனதா வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து 400 பார் 400 தொகுதிகள் அதில் வந்து 370 பிஜேபி கூட்டணி 400 அப்படின்னு வந்து சொன்னாங்க.
இங்கே பாண்டி பஜாரில் வந்து மக்கள் வந்து அதை சாக்கோ பார்னு முழக்கம் போட்டாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 400 தொகுதி கிட்டத்தட்ட ஜெயிக்குன்னு சொன்ன அந்த இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா அந்த குப்தாவா, ஆமாம், அந்த குப்தா வந்து அழுகிறாரு, எதுக்கு இந்த செட்டப் அழுகை. இப்போ நீங்கள் சொன்னது போல் வந்து சந்திரபாபு நாயுடு தான் வந்து என்டிஏ கூட்டணியில் 2வது அதிக எம்பிக்களை வந்து வச்சுருக்கிறவர். அதுக்கடுத்தது நிதிஷ்குமார். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா கூட 1-2 அப்படி வச்சுருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப சொற்ப எண்ணிக்கை. இப்போது பாரதிய ஜனதா இப்போது நம்ம பார்த்த வரைக்கும் 240 நினைக்கிறேன் இல்லையா, 240-242 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ மெஜாரிட்டிக்கு 273 சீட்டு வந்து வேணும். அப்போ இவங்க கூட்டணி இல்லாமல் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றது வந்து உத்தரவாதமாயிருச்சு, அதில் வந்து சந்தேகம் இல்லை. இப்போ 2014-19 வந்து மோடி அமித்ஷா பிஜேபியினுடைய மமதை செருக்கு இதில் வந்துச்சுன்னா தனி மெஜாரிட்டி. இப்போ 2019 303 வச்சு இருந்தாங்க. இப்போ 240 வந்து இருக்குது. இப்போ இவங்க ஆதரவு வந்து வேணும். நீங்கள் சொன்னது போல் வந்து மதியமே வந்து பல ஊடகங்களில் வந்து சரத்பவரை வந்து ஃபோனை போட்டு சந்திரபாபு நாயுடுட்டையும் பேசிட்டாரு, நிதிஷ்குமார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அமித்ஷா வந்து அவங்கள்ட்ட மட்டும் பேசலை. அமித்ஷா வந்து நம்ம நேற்று பேசின மாதிரி 150 மாவட்ட கலெக்டர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அவங்கள்ட்டையும் பேசி மிரட்டியிருக்கிறதா ஜெயராம் ரமேஷ் வந்து சொன்னார். அப்போ பாரதிய ஜனதா வந்து எப்பாடுபட்டாவது இந்த கூட சீட்டுகளை வந்து பெற வேண்டும் என்பதற்காக எல்லா வேலைகளையும் வந்து செய்யும். இப்போ சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் என்ன முடிவெடுப்பார்கள் அப்படின்னுங்க இதில் தான் இப்போ வந்து இருக்குது. அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, பேரம் பேசுவாங்க, அவங்களுடைய ஷேர் என்னன்றதை வந்து கோருவாங்க. அதெல்லாம் வந்து சக்கரவர்த்தி வேறு வழி இல்லாமல் குறுநில மன்னர்களின் பாதங்களில் வைத்து தான் வந்து வழங்கியாக வேண்டும். இப்போ உடனடியாக அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து மாறுவார்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்போ தான் ஒரு மேண்டேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வந்து பிஜேபி கூட்டணின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திராவினுடைய முதலமைச்சராகவும் பதவியேற்க போகிறாரு. ஜெகமோகன் ரெட்டி காலியானார். ஜெகமோகன் ரெட்டி பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸ் செய்யாமல் நீங்கள் எப்படி வந்து அந்த இடத்தை வந்து இழந்தீர்கள் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஒடிசாவிலையும் அது வந்து நடந்திருக்கு. இப்போ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக அங்கே ஆட்சி செய்ய வேண்டும். அப்போ அவருக்கு வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவைன்ற முறையில் வந்து அவர் என்டிஏவை வந்து ஆதரிப்பதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் வந்து நினைத்து ரெண்டு பேரும் வந்து இப்போ மாற்றினாங்கன்னா அது மாறும். இப்போதைக்கு வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்தி அப்படி ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க? இப்போ இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, இவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டான்றது வேற. ஓகே, அது பாபர் மசூதி இடிப்பு மட்டும் இல்லை, ஞானவாபி மசூதி, மதுரா, வரிசையாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதெல்லாம் இனி வந்து செய்ய முடியாது. அதே போல் வந்து நிதிஷ்குமாருடைய பட்டப்பேரை வந்து பல்டி ராமர், பட்டிக்குமார் அவர். ஆமாம், அவர் வந்து ராமர் எப்பெல்லாம் பல்டி அடிப்பார்ன்றது யாருக்குமே வந்து தெரியாது. அவர் அப்படி ஒரு கிரெடிபிலிட்டி வந்து அவர் இழந்துட்டார். அவர் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து போனதுக்கு காரணம் வந்து ஈகோ கிளாஸ் தான், கொள்கையெல்லாம் வந்து இல்லை. என்னன்னா என்ன பிரதமர்னு என்ன நீங்கள் வந்து சொல்லணும், கூட்டணி தலைவராக நீங்கள் என்ன சொல்லணுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் எதிர்பார்த்தார். இவங்க வந்து முதல்ல நம்ம சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் அப்புறம் பார்த்துக்குவோம்னு தான் இவங்க சொன்னாங்க. அதில் கோவிச்சிக்கிட்டு போனவர் தான் நிதிஷ்குமார். இப்போ அவர் வந்து அவரும் டிமாண்ட் பண்ணுவார். அவர் சந்திரபாபு நாயுடு அளவுக்கு சீட்டு இல்லைனாலும் அவருக்கும் கணிசமான ஒரு சீட்டு வந்து இருக்குது. அவர் வந்து துணை பிரதமர் கேட்குறாரா இல்லை தெலுங்கு தேசம் வந்து கேட்குறாங்களா, இப்படி ஒரு பிரச்சனை. பிரதமரே கேட்க கூட வாய்ப்பு இருக்கு அவர். ரொம்ப நாள் ஆசையில சார், அப்படி ஒரு வாட்டியாவது பிரதமர் ஆயிடணும். ஆமாம், அப்படி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ மோடி வந்து முதல்ல சொன்னார் இல்லையா, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ நிதிஷ்குமார் அதை கேட்கலாம்ல, ஒரு வருஷம் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்துலேருந்து ஒருத்தர், ஒரு வருஷம் வந்து ஐக்கிய ஜனதாதளம், இப்படி மதச்சார்பற்ற இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்கலாம். நல்லா தானே சார் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் அதனால் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இது ஒரு பெரிய சிக்கல். இது வந்து தலைக்குனிவு. அவங்க ஒத்துப்பாங்கல்ல சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை துணை பிரதமரோ பிரதமரோ கேட்டால், இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி 5-6 பேர் இருக்கும்போது அவங்களில் யாராவது ஒரு ஆள் முடிவு பண்ணியோ இல்லை வேணாம் ஆட்சி மாற்றம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்தோ இல்லை இவங்க இருக்கட்டு பையன்னு சொல்லி விடலாம். பட் இங்கே வந்து மெயினாக இருக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
மோடி அவர்கள் பிரதமராக இருக்கார், இவர் உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கார். ரெண்டு பதவி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பிரதமர்ன்றது ரொம்ப அதிகப்படியான ஒரு கோரிக்கை, அது இருக்காதுன்னு வச்சுங்க. ஏன்னா இவங்க தான் 240 சீட்டு இருக்குது. ஓகே, இப்போ அவங்க துணை பிரதமர் கேட்கலாம், இல்லை முக்கியமான கேபினெட் கேட்டால், அதான் அமைச்சர் பதவியில் முக்கியமான ஒரு நிதித்துறை, அப்புறம் வந்து டிஃபென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து முக்கியமான இது வந்து கேட்டால் அதை மறுக்க முடியாது. இப்போ முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் வந்து யார்கிட்ட இருக்குது? பிஜேபிகிட்ட தான் இருக்குது. அப்போ அதை வந்து கேட்கலாம். நீங்கள் சொன்னது போல் துணை பிரதமர் கேட்கலாம், ரெண்டு துணை பிரதமர் வேறு கூட கேட்கலாம். யார் இப்போ ரெண்டு துணைன்னு போட்டுக்கிட்டால் இப்போ யாருக்கு நட்டம்? அதனால் பிஜேபி வந்து அவங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் அவங்க ஒரே கோரிக்கை வந்து என்ன வேணால் நாங்கள் செய்கிறோம், எங்களை வந்து ஆதரிங்க, இதுதான் இப்போதைக்கு அவங்களுடைய கவனமாக இருக்கும். ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடைய எம்பிக்களை வந்து தனியாக வந்து நம்ம பக்கம் வந்து இப்போதைக்கு ஒரு டைம் வாங்கிட்டு தனியாக அவர்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வர முடியுமா, அதையும் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு லாங் டேர்மில் வந்து இப்போ நிதிஷ்குமார் வந்து 2 கழித்து இல்லை எனக்கு செட் ஆகலை நான் இந்தியா கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அப்போ வந்து எப்போவுமே இது வந்து ஒரு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி ஆயிரும். அப்போ வந்து என்டிஏ கூட்டணி வந்து இப்போ ஆட்சி அமைத்தால் அது வந்து எத்தனை நாள் தொடரும், எத்தனை மாதம் தொடரும், எப்போ ரெண்டு பேரும் வந்து மாறுவாங்க, இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு, வேறு சில கோரிக்கைகள்லாம் கேட்குறாரு, அதெல்லாம் வந்து ஓரளவு செய்யலாம், ஓரளவுக்கு மேலே செய்ய முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவர் கேட்குறாருன்னு வைங்க, இப்போ குஜராத்தை குளிப்பாட்டின மாதிரி ஆந்திராவையும் நீங்கள் குளிப்பாட்டுங்க அப்படின்னு அவர் கேட்டாருன்னா மோடி வந்து செஞ்சுதான் ஆகணும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து அந்த உறவில் வந்து இருக்குது. இப்போ நான் சொல்ல வரேன், இப்போதைக்கு அந்த உறவில் வந்து ஒரு சிக்கல் வரலைனாலும் கூடிய சீக்கிரமோ எதிர்காலத்திலேயோ கண்டிப்பாக வந்து வரும். அப்போது வந்து குறுநில மன்னர்கள் சக்கரவர்த்தியை காலி பண்ணாலும் ஆச்சரியப்படுறது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க. கண்டிப்பாக சார், இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ கருத்து கணிப்புகளை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ரொம்ப அடித்து சொன்னீங்க, இல்லை நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் போய் நடக்கிறது வேறு அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக கண்டிப்பாக காங்கிரஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, பாஜக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஊபியில் நடந்த விஷயம். உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இப்படி ஆச்சு அப்படிங்கிறது, அயோத்தியில் நடந்ததெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருந்த எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி வந்து பாஜக பின்னடைவாக இருக்குது, காங்கிரஸ் ஒரு கை ஓங்கியிருக்கு அப்படின் போது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாஜக வீழ்ந்துக்கிட்டு இருக்குது, காங்கிரஸோட எழுச்சியை அந்த தேர்தலில் பார்க்குறோன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி, ஒரு பெரிய அடின்னு வந்து சொல்லணும். அதாவது இவர்கள் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் அப்படின்னு பட்டுக்கோட்டை பாட்டு மாதிரி, இவர்கள் வந்து மோடி வந்து அங்கே ராமர் கோயில் பாலராமர் வந்து பிராண பிரதிஷ்டா பண்ணுறாரு, யூபிக்கு இது அது அயோத்திக்கு வந்து லாங் டேர்மில் வந்து 80,000 ரோடு போட்டோம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாங்கள் புனரமைச்சிருக்கிறோம், அப்புறம் வந்து 5-star ஹோட்டல்லாம் வந்து வரப்போகுது, ஒரு 15 ரேடியஸில் வந்து இறைச்சி கடைகளே கிடையாது, ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்றுவோம், வேட்டிகன் மெக்காவுக்கு போட்டியாக வந்து கொண்டு வருவோம், திருப்பதியை விட அதிக பக்தர்கள் வருவாங்க, அப்புறம் வந்து ராமர் கோயிலை வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரை வந்து இடித்து விடும், இதெல்லாம் வந்து பேசுனீங்க. அப்புறம் வந்து இவர்களுக்கு என்ன தசரா பண்டிகையின் போது மட்டன் சமைத்து சாப்பிடுகிறார்கள், மீன் சாப்பிடுகிறார்கள், இந்துக்களின் நம்பிக்கையை புண்படுகிறார்கள், இப்படியெல்லாம் வந்து பேசுனீங்க. அப்போ இவ்வளவு வெறுப்புணர்வு இதெல்லாம் வந்து பேசினாலும் அங்கே மக்களுடைய யதார்த்த வாழ்க்கை பிரச்சனை என்பது என்னவாக இருக்குது? வேலையின்மை, விலைவாசி உயர்வு, இப்போ சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி. ஆமாம், அதாவது 2014-2019 மாதிரி ஒரு மோடி மேஜிக்ன்ற இது இல்லாமல் இப்போ தான் ஒரு நார்மல் அரசியல் வந்து திரும்பியிருக்கு. மக்கள் வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள்னா கடன் நிலவரத்தில் பற்றி வந்து ஜேர்னலிஸ்ட்டோ யோகேந்திர யாதவ் போன்ற நிபுணர்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே யூபியிலேருந்து வந்து நீங்கள் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆபத்து நிறைந்த போர்க்களப் பகுதிகளுக்கு வந்து இளைஞர்கள் வந்து போயிருக்கிறாங்க. அக்னிபாத் திட்டம் கொண்டு வந்தீங்க, அதே யூபி பீகாரில் வந்து இளைஞர்களை வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து இங்கே பேசுபொருளாக இருக்குதே தவிர, நீங்கள் சொன்ன அந்த இந்துத்துவா இந்து மதவெறி என்பது வந்து அங்கே தோல்வியடைந்திருக்கிறது. அங்கே யூபி மக்கள், நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு தாய் மக்கள். இப்போ நீங்கள் அயோத்தி சொன்னீங்க இல்லையா, அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதி, அந்த தொகுதியிலேயே சமாஜ்வாதி தொகுதி வேட்பாளர் தான் முன்னிலை. ஆமாம், அப்போது ராமர் பிறந்த பூமின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அயோத்தியே இன்றைக்கி வந்து உங்களுடைய கட்சிக்கு வந்து ஏன் கிடைக்கல? அப்போ அயோத்தி என்பதே இன்றைக்கி வந்து இந்து முஸ்லீம் மக்களினுடைய ஒற்றுமையின் சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ மட்டும் இல்லைங்க, நீங்கள் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் 1850 நடக்கும்போது ஃபைசலாபாத் சமாஸ்தானத்தினுடைய அந்த அரசியான வந்து ஹசரத் மகல் பேகம், ஓகே, அவங்க வந்து படையை திரட்டி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் திரட்டி ஆங்கிலேயர்களை எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க.
அப்புறம் அவங்க வந்து இப்போ ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்ற பிறகு அப்பவும் விடாப்பிடியாமல் போராடி கொரில்லா போர் முறை தாக்குதல் செய்து அப்புறம் நேபாளத்துக்கு போய் அப்படி வந்து இறந்து போனாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இருந்த அயோத்தியைத்தான் இவர்கள் வந்து இந்து முஸ்லீம் மதத்தை வந்து பிளக்குகின்ற ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். இன்றைக்கி யூபி மொத்தமும் வந்து அதுக்கு சரியான அடி கொடுத்துருக்குது. ரெண்டாவது, அகிலேஷ் யாதவனுடைய ஆட்சி வந்து ரவுடி ராஜ்யம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் வந்த பிறகு இவ்வளோ 3000-4000 என்கவுண்ட்ரு ரவுடிகளை போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறோம், அப்புறம் முஸ்லீம்களுடைய வீடுகளை வந்து புல்டோசர் வைத்து இடிப்போம், இடிச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து சொன்னாங்க. இதையும் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். நீ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய ரவுடிகள் ராஜ்யத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. எத்தனை ரேப்பு, அந்த ரேப் அக்யூஸ்டு வந்து நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி, பிஜேபிக்காரங்க ஊர்வலம் வந்து போகிறாங்க, அப்போ அந்த ரேப்பு விக்டிமுக்கு ஆதரவானவர்கள் வந்து மர்மமான முறையில் வந்து கொல்லப்படுகிறார்கள், எத்தனை சம்பவம் நடந்திருக்கு. அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம், அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மகன் வந்து ஒரு காரை ஏற்றி வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யோகி ஆதித்யநாத் வந்து உகாண்டாவின் இடியமீன் மாதிரி வந்து ஒரு, அவர் வந்து மோடி மாதிரி அவர் ஒரு அங்கே ஒரு சக்கரவர்த்தி சர்வாதிகாரியாக ஆட்சி பண்ணுறாரு. அப்போ அந்த சட்டம் ஒழுங்குன்ற அந்த நரேஷனையும் மக்கள் வந்து காலி பண்ணிட்டாங்க. அப்போது யதார்த்த அரசியலில் நீங்கள் 10 வருஷம் எங்களுக்கு செஞ்சது போதும், கிளம்பு. இப்போ இவர் ஸ்மிருதி இராணி வட இந்தியாவின் சுரணாக்கா என்ன பேச்சு பேசுனாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து அமேதியில் வந்து தோல்வி அடைஞ்சாங்களா இல்லையா. இப்போ வந்து ரேபரேலியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் வந்து எதுக்கு வயநாடு போகிறீங்க, வா அமேதியில் வந்து நின்றுப்பார். அமேதியில் வந்து இவங்க அவர் பேர் என்ன, கிஷோர்லால் சர்மான்னு நினைக்கிறேன், சோனியா காந்தி அவங்க காந்தி குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு செயற்பாட்டாளர், அவரை நிறுத்தி வந்து இன்றைக்கி ஸ்மிருதி இராணியை காலி பண்ணிட்டாங்க. ரேபரேலியிலையும் வந்து ராகுல் காந்தி வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. மோடியே வாரணாசியில் முதல் 4 ரவுண்டு தண்ணி குடிச்சிட்டாரு. கண்டிப்பாக ஆமாம், அவர் வந்து பின்னடைவில் இருந்தார். அப்புறம் தான் வந்து முன்னேறி வந்து அவர் சமாஜ்வாடி, இது காங்கிரஸாக சமாஜ்வாடின்னு தெரியல, அந்த வேட்பாளர் வந்து அவர் தோற்கடிச்சிருக்கிறார். அவர் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருக்கிறார். அடித்ததே வந்து ரொம்ப மூச்சரிக்க நுரைதொல்லி தான் வந்து அது நடந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்த யூபியும் இவர்கள் சொன்ன அந்த ஹிந்து போலரைசேஷன், அதாவது நீ ஒரு மதத்தை பெரும்பான்மையாக வைத்து இந்தியாவில் மக்களை திரட்ட முடியாது, இந்திய மக்கள் அப்படி வந்து மதம் சார்ந்து உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க என்பதற்கு உத்தரப்பிரதேசம் ஒரு அருமையான சான்று, ஒரு எடுத்துக்காட்டாகவே இருந்துட்டாங்க. ஓகே, அப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா சார், பாஜகவோட முகங்கள் அப்படின்னு கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. இப்போது அண்ணாமலை அவர்கள்லாம் பேசும்போது கோயம்புத்தூர்லேருந்து தான் பாஜகவோட அந்த காலை ஊன்றி வரப்போகுது, நீங்கள் பாருங்கள் கோவையிலேருந்து பாஜகவோடைய எழுச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிலாம் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே இன்னைக்கு திராவிடம் ஒருத்தர் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தார். இன்றைக்கி அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரியாணி சமைச்சு ஆடை நிப்பாட்டி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க, ஆடை வந்து கைமா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு. ஏற்கனவே அவங்க வந்துட்டு இப்போ மத்தியில் ஒரு பெரும்பான்மை ஆட்சியாக இருக்கிறதுனால தான் இங்கே தமிழகத்தில் அவங்களால இஷ்டத்துக்கு பேச முடியுது, எல்லாரையும் திட்ட முடியுது, இடி ரைடு ஓட்டுவேன் மிரட்ட முடியுது. பட் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பின்னடைவு, அவங்க சொன்ன விஷயத்தையும் காப்பாற்றிக்க முடியல, இப்போ அவங்க பேசின பேச்சுக்கும் ஒன்றும் வேல்யூ இல்லாமல் போச்சு, இப்போ என்ன பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்முருகன், அண்ணாமலை, தமிழிசை இவங்களையெல்லாம் வந்து வம்படியாக வந்து இறக்குனாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து போட்டியிட்டு தோற்பதற்கு முதல்ல விருப்பமே இல்லை. ஆனால் பாஜகவினுடைய மேலிடம் வந்து இப்படி பிரபலங்களை இறக்குனா தான் ஒரு ஃபைட்டு கொடுத்த மாதிரி வந்து இருக்கும். கவர்னர் பதவியை வந்துட்டு ராஜினாமா, அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க, சொன்னால் கேட்கணும்ல. கவர்னர் பதவி நீங்கள் என்ன உழைச்சி வாங்கின பதவியா, நீங்கள் கொடுத்தாங்க போனீங்க, கிளம்பமாக போய் போட்டிட்டுனா போட்டிட்டு தான் வந்து ஆகணும். அப்போ ஏன் இவர்கள் தோற்றார்கள்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2014 வந்து அடி கோபேக் மோடி, 19 கோபேக்கு, 24 கோபேக்கு தான். அப்போ தமிழ்நாடு இதில் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருக்கு. தொடர்ந்து வந்து 3வது முறையாக எங்களுக்கு மோடியோ பிஜேபியோ இந்த மக்களை பிளக்கக்கூடிய இந்த மதவாத அரசியலோ தேவையில்லை அப்படின்னு புறக்கணிச்சிருக்காங்க. சதவீதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க, வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஆமாம், அது வந்து யாருக்கு, இவங்களுக்கு பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் அதிகரிச்சா? ஆமாம், அது வந்து நாளைக்கு பார்த்தா தான் வந்து தெரியும். அது முழுசாக பார்த்தா, ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் பல இடங்களில் வந்து 2வது இடம், பிஜேபி வந்து பல இடங்களில் 3வது இடம், ஒரு 7-8 தொகுதியில் தான் வந்து பிஜேபி வந்து 2வது இடம்ன்ற மாதிரி நான் மாலை நிலவரம். அது கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியும் 2வது இடம் என்பது வந்து பெரும்பான்மை தொகுதியில் அதிமுக தான் பிடிக்க போகுது.
இப்போ பாஜக வந்து அப்படி வச்சுக்கோங்க, இப்போ அதிமுகவுக்கு என்ன படிப்பினைன்னு கேட்டால் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இப்போ இந்த ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு இவங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருந்தாங்கன்னா அண்ணாமலே அதுக்கு பதில் சொல்கிறாரு. என்னன்னா, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சா நீங்கள் அரித்தமெட்டிக் வச்சு நீங்கள் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருவோம், நீங்கள் பார்க்கக்கூடாது, அதில் கெமிஸ்ட்ரி இல்லைன்றார். அந்த கெமிஸ்ட்ரி இல்லைன்றத நம்ம நான் டீகோட் பண்ணுறேன். என்னன்னா, அதிமுக பாஜகவோட நின்னா அதிமுக தொண்டன் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன் ஓட்டு போட மாட்டான்னா, ஏதோ அவனுக்கு பிடிக்கலை, அவனுக்கு வந்து ஒரு பெரியவா வந்து இந்துத்துவம் அதெல்லாம் பேச தெரியலன்னாலும் இவன் வந்து நம்ம நாளை வந்து அடிமை மாதிரி நடத்துகிறான். அம்மா இறந்தது பிறகு வெங்கைய நாயுடு நேரம் பழனிசாமி வச்சே ஓட்டு போட மாட்டான். ஆமாம், அப்போலோவில் வந்து வெங்கைய நாயுடு வந்து இறங்கினார், இறங்கிட்டு எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. அது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது, யார் யார் என்ன இது செய்யணும். அப்புறம் வந்து ஓபிஎஸை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அப்புறம் ஓபிஎஸ் அது பேர் என்ன தர்ம யுத்தம் பண்ணதாக இருக்கட்டும், நம்ம மோடி மாதிரி தியானம் பண்ணதாக இருக்கட்டும், பழைய காட்சிகள் வந்து போகுமா இல்லையா? ஆமாம், அப்புறம் வந்து எடப்பாடி வந்து அதை காலி பண்ணிட்டு வந்ததாக இருக்கட்டும், அப்போ ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சதாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பண்ணது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கலை. ஆனால் அதிமுக தலைமை வந்து அதை லேட்டாக உணர்ந்துட்டு தான் வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தாலும் அவர்கள் வந்து தீவிரமாக மோடி அமித்ஷா பிஜேபி எதிர்த்து பேசவில்லை. தமிழ்நாட்டு பிஜேபி அண்ணாமலை இவங்களை லோக்கலை தான் எதிர்த்தாங்களே தவிர மேலிடத்தை வந்து எதிர்த்து பேசவில்லை. இருந்துகிட்டே தான். ஆமாம், இந்த தேர்தலில் அவங்களுக்கு என்ன பாடம்னா, மேலையும் நீங்கள் எதிர்த்து பேசினாதான் உங்களுடைய ஆதரவு வட்டம் வந்து உறுதிப்படும். அதுக்கு வந்து எடப்பாடியும் அவருடைய வட்டார தளபதிகளும் வந்து தயாராக இருந்தால்தான் இந்த ரெண்டாவது இடம் பெற்ற இடத்தை வந்து தக்க வைத்து கொண்டு அடுத்த தேர்தலில் வந்து ஏதாவது போட்டியிடுவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது அதிமுக பொறுத்த வரைக்கும். மற்றபடி பாஜக கூட்டணியில் இருந்தது பாமக முக்கியமான கட்சி. பாமகவுக்கு என்னென்னா, எப்படியும் மோடி வந்து ஜெயிச்சிருவார். நம்ம வந்து தருமபுரியில் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து ஐயாவினுடைய மருமகளும் சின்னையாவினுடைய மனைவியும் அமைச்சராயிருவாங்க அப்படின்ற மாதிரி முழு சக்திகளையும் குவித்து வந்து அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அட்லீஸ்ட் அங்கேருந்து ஒரு இது ஒரு ஒரு நூலாவது இங்கே வந்திருக்குமே. ஆனால் பாமக வந்து இருக்கக்கூடிய தருமபுரியில் தாமரைக்கு வந்து ஒரு ஓட்டு கூட கிடையாது. அது தாமரைக்கும் தருமபுரிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ வந்து பாமக வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதனுடைய இதை வந்து அவங்க வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நெகட்டிவாக தான் அது போய் வந்து முடியும். யோசிச்சிருக்கணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், யோசிச்சிருக்கணும், அப்படி யோசிக்க மாட்டாங்க, அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் வந்து பச்சை முத்தா இருக்கட்டும், இல்லை நீதி கட்சி சண்முகமாக இருக்கட்டும், அப்புறம் வேற யார், ஜான் பாண்டியன், இவங்கள்லாம் வந்து ஒரு ஜெயிக்கிற பக்கம் வந்து காத்தடிக்கிற பக்கம் சேர்ந்துக்கிறதுன்றதுனால இப்போ பாஜக கூட்டணின்றது வந்து பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ பாஜகவோட இருக்கிற பாமக கூட பரவாயில்லையே, ஏடிஎம்கே வந்து ரெண்டாவது இடம் வந்துருச்சு, நம்ம அடுத்த சட்டசபை தேர்தலில் வந்து தாமரை விட்டுட்டு ரெட்டேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை வந்து நாங்கள் வந்து ஒரு சக்தியாக நிரூபிப்போம், வாக்கு சதவீதத்தை அதிகரிப்போம் எல்லாம் சொன்னார் இல்லையா, அது வந்து இந்த தேர்தலில் வந்து காலியாகிவிட்டது. அது நிரூபணமே ஆயிடுச்சு. ஆமாம், ஓகே. இப்போது அதிமுக நிலைமையை பற்றி சொன்னீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே சொன்னது என்னென்னா, இந்த தேர்தல் எங்களுக்கு வந்து ஒரு படிப்பினைக்காக தான் எடுத்துக்கிறோம், 2026 கண்டிப்பாக இந்த தேர்தலில் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன நாங்கள்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோமோ அதை நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றிக்காக நாங்கள் வந்து போராட போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இங்கே திமுக தான் வரப்போகுதுன்னு அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் இப்போ வாங்கக்கூடிய வாக்கு சதவீதமாக இருக்கட்டும், நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின் போது அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சட்டமன்ற தேர்தலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எப்போ ஹெல்ப் பண்ணணும்னா, நீங்கள் வந்து திமுகவை தான் இவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க, அது எதிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபியை வந்து நீங்கள் இப்போ ஒரு கால் வந்து இப்போ பிஜேபி வந்து மத்தியில் ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதே அது ஒரு கேள்வி இருக்க, நீங்கள் பிஜேபியை வந்து மோடி பிரதமராக அதை ஆதரிக்கிறீர்களா இல்லையா, இப்போ அது பதில் சொல்லுங்கள். அதை இப்போ சொல்லணுமே, சொல்லி ஆகணும். சொல்லி ஆகணும் இல்லை, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜெயிக்கலை, ஜெயிச்சா தான் எம்பி வந்து ஒரு கால் ஒன்று ரெண்டு எம்பி ஜெயிச்சா கூட அவங்களும் வந்து அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்படி ஆனாங்கன்னா திரும்ப வந்து பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி அதிமுக அழிந்து போவதற்கு தான் உதவி செய்யும். அதனால் வந்து இப்போவாவது அவர்கள் தெளிவாக பாரதிய ஜனதா வந்து மாநில சுயாட்சியை ஒடுக்குகிறது, மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, இப்போ நீட்டுக்கு எதிராக தானே அதிமுக இருக்குது, அப்புறம் வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும்னு தானே வந்து இந்த கோரிக்கைகள்லாம் அதிமுக வந்து பேசுதில்லை, இதை வந்து எதிராக இருக்கிறது பாரதிய ஜனதாவை அம்பலப்படுத்தி பேசினால் மட்டும்தான். இப்போ பாரதிய ஜனதா திமுகவை எப்படி கருதுகிறது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு நம்பர் ஒன் எதிரி இவங்க தான், இவங்க தான் திராவிடத்தினுடைய பிரதிநிதி. கண்டிப்பாக இவங்க பெரியார் அண்ணா கலைஞர் அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க, சமூக நீதி அதுன்னு பேசுகிறாங்க, இது இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்குது, இவங்களை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அதிமுக அப்படின்னு நினைக்கல, ஒரு ஃப்ரெண்ட்லி பங்காளியாக வந்து நினைக்கிறாங்க. இல்லை,
நானும் தான் எதிரி தான் அப்படின்றத அதிமுக நிரூபித்தால்தான் 2026ல் நீங்கள் ஒரு ஃபைட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஆமாம், அதை வந்து எடப்பாடி வந்து செய்வாரா? எடப்பாடியினுடைய தளபதிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து அதிமுக ஜெயிக்கலைன்னா எடப்பாடி வந்து இது அதிமுக உடையுமா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் பல பேட்டிகளில் வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே இருக்குது. அப்போ அதெல்லாமே வந்து முடிச்சுட்டு திமுக வந்து பிஜேபி எது இருக்குது, பிஜேபி திமுகவை இருக்குது, அதிமுக திமுக அதிமுகவும் இருக்குது. அதே போல் அதிமுக திமுகவையும் பாஜகவையும் இருக்கணும். இப்போ பாஜகவையும் மோடியெல்லாம் பேர் சொல்லி எதிர்ப்பதற்கு ஒரு தைரியம் வந்தால் 26ல் வந்து இவங்க களத்தில் வந்து நுழைவதற்கு ஒரு சின்ன தகுதி இருக்கு. ஓகே, நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பார்க்கும்போது 40-40 அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு முன்னிலை இருக்கு. அப்படியே வெற்றி அடைஞ்சாங்களோ ஒரு அபார வெற்றி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமாக நீங்க சொல்ற மாதிரி பாஜக எதிர்ப்பா. ஏன்னா வந்து சனாதனமா இருக்கட்டும், செங்கலை தூக்கி காமிச்சது, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து உதயநிதி வந்து இன்னைக்கு அது வரைக்கும் பேசியிருக்காங்க. வடமாநிலத்தில் பேசப்படுறதுக்கு ஒரு காரணமானது சனாதன எதிர்ப்பு, அதை பத்தி பேசின விஷயங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாஜக குடைச்சல் கொடுத்த விஷயம் தான் அவங்களை ஜெயிக்க வச்சுச்சா? இல்ல உண்மையிலேயே திமுக மேல வந்துட்டு மக்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க, 40 தொகுதி கொடுக்கலாம் இவங்களுக்கு, இவங்க அடுத்த வர சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல, இது வந்து மோடி எதிர்ப்பு தான், பிரதானமாக மோடி. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலே வந்து மத்தியில் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதற்கான தேர்தல் தான். அப்ப 2014, 2019, 2024 வந்து மக்கள் யாருக்கு வாக்களிச்சாங்கன்னா மத்தியில் ஆளுகின்ற பாஜகவுக்கு எங்களுடைய வாக்கு வந்து இல்லை, அதை தான் தெளிவாக அறிவித்தாங்க. அதே போல் வந்து இப்போ 19-24 வந்து இந்தியா கூட்டணி, அப்போ 19-ல் இந்தியா கூட்டணி இல்லை, ஸ்டாலின் வந்து ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி அவர் அறிவித்தார். அப்போ ராகுலுக்கு வந்து இங்கே வந்து ஆதரவு இருக்கிறது, அல்லது காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து அவர்கள் மத்தியிலே வந்து ஆள வேண்டும் என்ற ஆதரவு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதுதான் வந்து பிரதான காரணம். திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, அது வந்து அதுவும் ஓரளவு இதில் வந்து பங்காற்றியிருக்கும். இப்போதைக்கு வந்து பெரிய சாதக பாதகம் அதில் வந்து சொல்ல முடியாது. சில நலத்திட்டங்கள், உரிமை திட்டங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதே சமயம் மக்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அதிருப்தியும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து மோடி தான் இங்கே வந்து மெயின் மேட்ரு. 2026ல் தான் நீங்கள் சொல்கிற பிரச்சனை வந்து வரும். திமுக வந்து எப்படி ஆண்டது, அதில் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றது விஷயம் வந்து அப்போ தான் அரங்குக்கு வரும். இப்போதைக்கு வந்து இது ஆன்டி மோடி வேவ் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஓகே, இறுதியாக வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தது ஒரு தொகுதி, விருதுநகர் தொகுதியில் வந்து விஜயபிரபாகரன் ஜெயிப்பாரா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் லீடிங்கில் இருந்த ஒரு ஆள் திடீர்னு பார்த்தா லீடிங் கம்மியாக வர்றது பின்னடைவுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்ற அளவுக்கு கீழே போயிட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் இறந்துருக்க டைம், ஸோ அதனால தேமுதிக கட்சி மேலே ஒரு அனுதாபமாக சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின் போது, சரி மற்றவங்க ஜெயிக்கலை, அட்லீஸ்ட் அந்த தொகுதியில் அவரோட பையனாவது ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான டாக் இருக்குது. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு எமோஷ்னலாக ஒரு கனெக்டான ஒரு விஷயம். ஏன்னா அடுத்தடுத்து அவங்க கட்சி முன்னேறி போகிறதுக்கு ஒரு சீட்டாவது ஒரு எம்பியாவது கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், அடுத்த சட்டமன்றத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதிமுக ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது கூட்டணியை வந்துட்டு தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இன்னைக்கு தேமுதிக வேறு முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான முடிவை எப்படி எடுத்துப்பாங்க தேமுதிக? இல்லை, இப்போ இந்த விருதுநகர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதிவிலக்கு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கம்மியான மார்ஜினில் வந்து அவர் இருக்கிறார்ன்றது ஒரு கால் வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுனால ஏற்பட்ட சிம்பதி, அந்த ஒரு சாதி சார்ந்த கன்சாலிடேஷன், இப்படி பல காரணங்கள் வந்து அது இருக்கலாம். ஏன் இதை விதிவிலக்குன்னு சொல்கிறேன்னா, விஜயகாந்த் இருக்கும்போதே நீங்கள் வந்து 2016 தேர்தலில் கலைஞர் வந்து படம் நழுவி பாலியல் விழப்போகிறது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தேமுதிக ஒரே நாளில் வீட்டில் வந்து 3 கதை வச்சுட்டு 3 பேர்ட்டையும் பேசுகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுன்னா, யார் எங்களுக்கு அதிகம் கொடுப்பீங்க என்னன்ற முறையில் அப்படி அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய கிரெடிபிலிட்டி வந்து முன்னாடியே இழந்துட்டாங்க. எப்போ அதிமுகவோட கூட்டணி போனாங்களோ அப்போவே வந்து அதனுடைய விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே வந்து அதனுடைய இது வந்து இழந்து போச்சு. அதனால் தேமுதிகவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு தொகுதியை வைத்து நம்ம வந்து அதை மதிப்பிட முடியாது. இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்து போயிருக்கிறாங்க. இப்போ ஆனால் அதிமுக கூட்டணி போகிறதுக்கு முன்னாடி பிஜேபி கூடயும் பேசினாங்க. ஓகே, ரெண்டு பேசினதில் வந்து பேரம் வந்து எங்கே படிஞ்சுது அப்படின்ற முறையில் தான் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ தமிழக அரசியலில் பெரிய எதிர்காலம் வந்து இருக்கிறதா சொல்ல முடியாது. ஓகே, விஜயகாந்த் வந்து 2000 ஆரம்பத்தில் ஒரு பீக்குக்கு வந்து வந்தார். அப்போ வந்து அவர் வந்து சீமான் மாதிரி வந்து நான் ரெண்டு பேரையும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தார். அதில் உறுதியாக நின்று அவர் போயிருந்தாருன்னா ஒரு லெவல் வரைக்கும் வந்து போயிருக்கலாம்.
ஆனால் அப்போ கூட என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து அது ஒரு தேங்கி போய் கூட்டணி வைத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். ஏன்னா அது வரை கட்சிக்காரங்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் தான் செலவு பண்ணுறது, நாங்கள் பதவியே இல்லாமல் என்ன பண்ணுறது. அப்போ இந்த நிர்பந்தத்தில் அவர் கூட்டணிக்கு போய் சேர்றாரு. சேர்ந்தவுடனே அந்த சரிவு வந்து ஆரம்பிக்குது. அப்போ தனித்தும் போட்டியிட முடியாது, கூட்டணி போட்டால் அழிவு. அப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இன்னொரு ஒரு கட்சி வந்து வருவது என்பது வந்து ஒரு பெரிய சித்தாந்தமோ அல்லது மக்கள் அணிதிரட்டலோ இல்லாமல் அப்படி வந்து வந்துட முடியாது. ஓகே, அதான் பேர் சொல்லும்போது இப்போ சீமானே சேர்த்து தான் சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அந்த விஷயத்துலேருந்து மாறாமல் இது வரைக்கும் தனிச்சு தான் நிற்போன்னு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் கூட சொல்லும்போது பாஜகவை விட ஓட்டு நான் கம்மியாக வாங்கிட்டேன் அப்படின்னா நான் கட்சியை கலைச்சிட்றேன் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே அதிகமாகவே அவர் பேசியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட முன்னாடி தேர்தலுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது முக்கியம் இல்லை, வாக்கு சதவீதம் ரொம்ப முக்கியம்னு நினச்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ இது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் நினச்சிருப்பாங்க. இவங்க அவங்களோட வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுகவை கடுமையாக இருக்கிறது வந்து பிஜேபி, அப்புறம் வந்து அதிமுக, அப்புறம் வந்து நாம் தமிழர். அப்போ இவங்க மூணு பேருக்கு எதில் போட்டினா திமுகவை யார் கடுமையாக எதிர்க்கிறோன்றதெல்லாம் போட்டி. இப்போ சீமான் வந்து திமுகவை எதிர்ப்பது போல் அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை, பிஜேபியை கூட அதுக்கு பிறகு தான் வச்சுருக்கிறார். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அப்படி பேசுவாரே தவிர அவர் பொதுவாக வந்து முன்னுரிமை கொடுக்கறது வந்து திமுக தான். அப்போ இவங்க மூணு பேரும் கடுமையாக திமுக எதிர்ப்பது என்பது வந்து அது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்கு தான் சாதகமாக இருக்கும். ரெண்டாவது, இவர் வேட்பாளர்கள் நிறுத்துறது எல்லாமே வந்து யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகம் அப்படின்ற மாதிரி அதிமுகவோ பாஜகவோ அவர்களை வந்து ஒரு பிடிமாக வந்து கடந்த தேர்தல்களில் இந்த தேர்தலையும் உள்ளிட்டு வந்து அவங்க இயக்கியிருக்கிறாங்க. அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் ஆகும், அது வந்து இன்னும் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, இப்போ அவங்க கட்சியில் வந்து விஜயகாந்த் மாதிரி நாங்கள் நிறைய செலவழிச்சிட்டோம் இதுக்கு மேலே செலவழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா தோக்கிறத வச்சே ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய கட்சியாக வந்து நாம் தமிழர் இருக்குது. ஓகே, தோக்குறதுனாலே அவங்களுக்கு வருமானம் வந்து அதிகம் வரக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இருக்குது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இனிமே வரக்கூடிய தேர்தலில் வந்து ஏதோ கூட்டணி வைத்தாகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து அவங்களுக்கு இல்லை. தனித்து போட்டிட்டதுனால வெற்றி அடைய போகிறது வந்து இல்லை. அப்படியே ஒரு தலைவராக சில தொண்டர்கள் வைத்துக்கொண்டு தம்பிகளை வைத்துக்கொண்டு அவர் செய்வாரே தவிர அவர் தமிழக அரசினுடைய முக்கியமான ஒரு இதுக்கு வந்து அவர் வரப்போகிறது இல்லை. ஓகே, கண்டிப்பாக எங்கேயோ ஆரம்பித்தோம் இது வரைக்கும் வந்துட்டோம். கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு நம்ம தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாத காலமும் கொஞ்சம் பயத்தோடு தான் வந்துட்டு பாஜக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களும் பேசணும் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.